Hey guys! இப்போ எங்க வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க ஈஷா யோகா வைக்கிறோம். காலைல 5 மணி 5:30 போல கிளம்பணும்னு நினைக்கிறேன். பாதி ஒரு 90 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம். எல்லாருமே வந்துருக்கோம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைம் தானே? ஓகே, நாங்கள் ஈஷா வந்துட்டோம். 12 மணி போல வந்திருக்கோம். ஆமாம், காலைல 5:30 எங்களை மாதிரி நீங்களும் ஈஷா யோகா சென்டருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டிய இடம் ஃபர்ஸ்ட் ஆதியோகி, சூரியகுண்டலம், தியானலிங்கம், திருமூர்த்தி பேனல், லிங்க பைரவி, ஃபர்ஸ்ட் ஆதியோகி. சுமார் 500 டன் ஸ்டீலால் கட்டப்பட்ட 112 அடி இருக்கிற ஒரு சிவலிங்கம். இது வேர்ல்ட்ஸ்லேயே லார்ஜஸ்ட் செஸ்ட் வரைக்கும் கட்டப்பட்ட ஒரு சிலைன்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே வாங்கியிருக்கு. இதனால மட்டுமே எல்லா கண்ட்ரியில் இருக்கிற பீப்புள்ஸ் வந்து இந்த சிலையை பார்க்கறதுக்காண்டி மட்டுமே வராங்க. நெக்ஸ்ட் சூரியகுண்டலம். பொதுவாக பழங்காலத்தில் கோவில்கள் எல்லாத்துலேயுமே ஒரு குளம் வச்சு கட்டியிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த கோவில்களை போகிறதுக்கு முன்னாடி அந்த குளத்தில் குளிச்சுட்டு போனோம் அப்படின்னா அந்த கோவிலில் இருக்கிற சக்தியை உள்வாங்கிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக இங்கே கூட நம்ம ஈஷா யோகா மையத்தில் அதே நோக்கத்தில் சூரியகுண்டம் அப்படின்னு உருவாக்கியிருக்கோம். பாதரசத்தை அடிப்படையாக வச்சு சத்குரு பிரதிஷ்டை பண்ண இந்த 3 லிங்கங்கள் இந்த சூரியகுண்டத்துக்குள்ளே இருக்குது. ஒருத்தவங்க தியானலிங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சூரியகுண்டத்தில் குளிச்சுட்டு போனாங்க அப்படின்னா தியானலிங்கத்தோட சக்திகளை அவங்க உள்வாங்கிக்கிறதுக்கு இன்னும் வாய்ப்பாக இருக்கும். அந்த ஒரு நோக்கத்தில் இந்த சூரியகுண்டம் உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம தியானலிங்க கோயில் முன்னாடி இருக்கோம். இந்த தியானலிங்கம் அப்படின்றது உலகத்தில் இருக்கிற மற்ற லிங்கங்கள்லேருந்து ரொம்ப தனித்துவமானது. இது பாதரசத்தை அடிப்படையாக வச்சு பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கங்கள்லேயே ரொம்ப மிகப்பெரிய லிங்கம் இது. இந்த லிங்கத்தில் வேற எந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் கிடையாது. இது முழுக்க முழுக்க தியானத்துக்காக இந்த கோவில் சத்குரு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துக்குமானதும் கிடையாது. அதை குறிக்கிற விதமாக இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே சர்வதர்ம ஸ்தம்பம் அப்படின்னு இருக்குது. இந்த ஒரு ஸ்தம்பத்தில் எல்லா மத சின்னங்களும் பொறிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம நிற்கிற இந்த இடம் வந்து நம்ம திருமூர்த்தி பேனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கு பின்னாடி இருக்கிறது தியானலிங்க கோவிலோட மேற்கூரை. இந்த மேற்கூரை எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இது உள்ள எந்த ஒரு தூணும் கிடையாது, எந்த ஒரு சிமெண்ட் காங்கிரீட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு அமைப்பை வச்சு இதை கட்டியிருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சத்துக்கிட்ட செங்கற்களை வச்சு ஒன்னோட ஒன்று அடுக்கி இது இப்படி கட்டியிருந்திருக்காங்க. இது ஒரு 5000 வருஷம் ஆனால் கூட இது அப்படியே இருக்கிற மாதிரி ரொம்ப எளிமையாக இது உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம லிங்கபைரவி கோயில் முன்னாடி இருக்கோம். லிங்கபைரவி அப்படின்னா பெண் தன்மையோட உச்சபட்ச வெளிப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே லிங்கபைரவி வந்து லிங்க வடிவத்தில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வேற எங்கேயும் இந்த மாதிரி இருக்கிறதா நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. இங்கே வந்து ஒரு மனுஷன் பிறப்புலேருந்து அவன் நல்வாழ்வுகளுக்கு தேவையான விஷயங்கள்லேருந்து இறப்பு வரைக்கும் தேவையான இங்கே சடங்குகளை வந்து அவங்கவுங்களுக்கு தேவையானதை நம்ம இங்கே பண்ணிக்க முடியும். அதுக்கான வாய்ப்பும் இங்கே இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு தியான லிங்கத்துக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் அமைதியாக மெடிடேட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வெளியே வந்தோம். நீங்களும் இங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியாக தியானம் பண்ணிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க.